ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை பேஸ் பண்ண ஒரு சிம்பிள் ஆர்கானிக் ப்ராப்ளத்தை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் C2H4O2 கிவ்ஸ் பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் வித் NaHCO3. காம்பவுண்ட் ஏ வென் ட்ரீட்டட் வித் HI அண்ட் ரெட் பாஸ்பரஸ் கிவ்ஸ் காம்பவுண்ட் பி. காம்பவுண்ட் ஏ ஆல்சோ ரியாக்ட்ஸ் வித் குளோரின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் to give compound C. Identify the compounds A, B and C. Coming to the first statement of the problem, an organic compound, அதோட formula கொடுத்துட்டாங்க C2H4O2. ஆனால் முக்கியமான ஒரு hint is given, it gives brisk effervescence with NaHCO3. அப்போ brisk effervescence NaHCO3ல கொடுக்குது அப்படின்னாலே it must be carboxylic acid. ஆஸ் யூஷுவல் ஒரு ரெஃபர் பண்ணிடலாம் C2H4O2. இப்போது C2H4னு இருக்கா, நம்ம வந்து அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் CH3யை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போது 2C-ல ஒரு C போச்சுன்னா ஒரு C, 4H-ல 3H போச்சுன்னா ஒரு H, ஓ இல்லை O2. இது கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ இந்த குரூப் வந்து COOH-ஆக இருக்கும். பாருங்கள், சி 2O 1H. அப்போது இங்கே நம்ம யாரை சப்ட்ராக்ட் பண்ணமோ அவரை இவர் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ CH3COOH-னு வரும். ஸோ தட் காம்பவுண்ட் மஸ்ட் பி அசிட்டிக் ஆசிட். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. காம்பவுண்ட் ஏ வென் ட்ரீட்டட் வித் HI அண்ட் ரெட் ஃபாஸ்பரஸ் கிவ்ஸ் காம்பவுண்ட் பி. இது ஆசிட்ஸோட ஒரு இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன், ரிடக்ஷன் ரியாக்ஷன். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை HI அண்ட் ரெட் பாஸ்பரஸ் கூட ட்ரீட் பண்ணுறப்ப கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிடும். கம்ப்ளீட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த 2 O-உமே போயிடும், அதுக்கு பதிலாக ஹைட்ரஜன் வந்துடும். அப்போது CH3 இன்னொரு கார்பன் இருக்குது, அதுவுமே H3 கூட கனெக்ட் ஆகிடும். அப்போ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தேன், ரைட். இப்போ இங்கே இருக்க இந்த 2 O 2 H2O-ஆக போகும். ஸோ 2H2O, 2 O இருக்குது, ஸோ 2 O, ரைட். இப்போ அது இல்லாமல் 2 ஹைட்ரஜன் வந்திருக்கு, கரெக்டாக. அப்போ டோட்டலாக இங்கே இந்த பக்கம் 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, அதனால் இங்கே 6 போடுறேன். அப்போ 6H ஆகிடும். அப்போ 6I என்னவாகிடும்னா I2-ஆக ஃபார்ம் ஆகும். அப்போ 3I2. க்வெஷனில் சொல்கிற காம்பவுண்ட் பி இதுதான், விச் இஸ் ஈத்தேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். காம்பவுண்ட் ஏ ஆல்சோ ரியாக்ட்ஸ் வித் குளோரின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் ஃபாஸ்பரஸ். ஸோ ரிடக்ஷன்லேயும் ரெட் ஃபாஸ்பரஸ் வருது, குளோரின் கூட ரியாக்ட் பண்ணுறப்பையும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் ஃபாஸ்பரஸ் வருது. ஆனால் இந்த ஈக்குவேஷன், அதாவது இந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா, இட் இஸ் அ ஃபேமஸ் ரியாக்ஷன் விச் இஸ் கால்ட் அஸ் HVZ ரியாக்ஷன். உங்களுக்கு குளோரின் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் ஃபாஸ்பரஸ், அதுவுமே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறப்ப அது HVZ ரியாக்ஷன்னு இமீடியட்டாக உங்கள் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகணும். கொசனில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ஈக்குவேஷனாக எழுதியிருக்கேன். காம்பவுண்ட் ஏ ட்ரீட்மெண்ட் வித் குளோரின் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் ஃபாஸ்பரஸ். ஆக்சுவலாக இது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ஷன் நடக்கும். சாரி, நான் சொல்கிறது இந்த ரியாக்ஷன், ரைட். இது வந்து 473 கெல்வினில் நடக்கும். இது வந்து HVZ ரியாக்ஷன், அதாவது கார்பாக்சிலிக் ஆசிடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிடில் நடக்கும். இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் COOH, இது ஆல்ஃபா கார்பன். இது கூட கனெக்ட் ஆகிருக்கிற இந்த ஹைட்ரஜன்ஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன். இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும், ஒரு இந்த CL2-ல இருக்க ஒரு CL-உம் HCL-ஆக வெளியில் போயிடும். ஸோ மீதி வந்து அங்கே CH2COOH இருக்கும். போன ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு CL கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் இங்கே சொல்கிற ப்ராடக்ட், விச் இஸ் மோனோக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் காம்பவுண்ட் சி. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ரியாக்ஷன்ஸ்க்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம எழுதிட்டோம். ஸோ எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ABC-யை. இதை நம்ம ஃபைனலாக டேப்லெட் பண்ணிடணும். ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. தேங்க்யூ.